தண்ணிக்குள்ளே இருக்கிற பென்சில் வந்து நமக்கு உடைஞ்ச மாதிரி தெரியுது. ஏன் வந்து நமக்கு பார்வைக்கு அப்படி தெரியுது? அதில் ஏதாவது அறிவியல் கருத்து இருக்குமா அப்படின்றது தான் கேள்வி. இதற்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்னென்னா, லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு பேர். ரீஃப்ராக்ஷன் அப்படின்னா, ஒரு ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு படம் இருக்கும் பாருங்கள். ஒளியானது காற்றிலிருந்து தண்ணிக்கு போகும்போது, நம்ம லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போகும். நம்ம வந்து 7ஆம் வகுப்புலேயே படிச்சிருப்போம், லைட் ட்ராவல்ஸ் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து வர்ற லைட்ரே காற்றுலேருந்து, அதை வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து ரேரர் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தண்ணி வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது இல்லையா, அதனால் அதை வந்து நம்ம டென்சர் மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லைட் வந்து ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியமுக்கு வரும்போது, அதோடைய ஸ்ட்ரெயிட் லைனில் போகாமல் ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தை விட்டுட்டு கொஞ்சம் பெண்டாகி வருது பாருங்கள். நடுவில் ஒரு புள்ளி வச்சு ஒரு கோடு போட்டிருக்காங்க இல்லையா, அதற்கு பேர் நார்மல். அப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் போகாமல் நார்மலை நோக்கி பெண்ட் ஆகிறதுனால நம்ம அந்த பென்சில் வந்து உடஞ்ச மாதிரி தெரியுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லாஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் தான் காரணம். இதை வந்து நம்ம படிச்சிருப்போம் பாட புத்தகத்தில். இந்த படத்தை பார்த்த உடனே டக்குன்னு நமக்கு மனசில் தோன்றுறது என்ன, ரீஃப்ராக்ஷன் அப்படின்றது தான். இதில் வந்து ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்னா, காற்றிலிருந்து தண்ணியை நோக்கி வரும்பொழுது அது நார்மலை நோக்கி பெண்ட் ஆகுது, அப்போ டுவர்ட்ஸ் த நார்மல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரிவர்ஸாக யோசித்து பார்ப்போம். தண்ணியிலேருந்து ஒரு லைட்ரே காற்றுக்கு போகுது, அப்போ டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமுக்கு போகும்போது இப்போ அந்த லைட்ரே எதை நோக்கி வளையும் அப்படின்னா, அவே ஃப்ரம் த நார்மல், நார்மல்லேருந்து விலகி போகும் அப்படின்றது தான் சயின்ஸ். இந்த ரெண்டும் சேர்த்து தான் நம்ம சொல்ல போகிறோம், லாஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இன்னொரு வார்த்தையை படிச்சிருப்போம், லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த பள்ளி மாணவர்கள் வந்து இதில் ஒரு சின்ன குழப்பம் வரும், அது என்ன ரிஃப்ளெக்ஷன் ரீஃப்ராக்ஷன் ரெண்டுமே ஆர்இஎஃப் வந்தோடனே இதை அதில் எடுத்து எழுதிடுவாங்க, அதை இதை எடுத்து எழுதிடுவாங்க. ஒரே பரப்பில் ஒரே மீடியம்லேருந்து அது ரிஃப்ளெக்ஷன். அந்த லைட்ரே வந்து காற்றுலேருந்தே வந்து காற்றுலே ரிஃப்ளெக்ட் ஆகி போச்சுன்னா நம்ம அதை ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். அதே போல் இந்த ஒளியானது தண்ணிக்குள்ளே பட்டு தண்ணிக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துச்சுன்னா அதை நம்ம ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். எப்போ வந்து இந்த லைட்ரே ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு மாறுதோ அப்போ நம்ம ரீஃப்ராக்ஷன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். காற்றுலேருந்து தண்ணிக்கு வந்தால் ரீஃப்ராக்ஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். அதே போல் தண்ணியிலேருந்து காற்றுக்கு போனாலும் ரீஃப்ராக்ஷன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம்.